தமிழ் அஞ்சங்களுக்கு வணக்கம். பிஜே ரியல் டைம் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன காலநிலைகள் மூலியமாக இந்தியன் ஆர்மியில் எப்படி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ வர காலநிலைகளில் சோல்ஜராக எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த பற்றி விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருக்கிற ஏஜ் அண்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன கேடர் எடுக்கிறாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். அதுக்கே வீடியோ லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க நேர்களே, மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் கிரிட்டேரியா கொடுத்துருக்காங்க, அதில் பாருங்கள். சோல்ஜர் ஜென்ரல் டூட்டி ஆல் ஆம்ஸுக்கு வந்து 10th முடித்தவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். மினிமம் 45% மார்க் இருக்கணும். மினிமம் 33% ஈச் சப்ஜெக்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். மொத்த மார்க் வந்து 45%, மினிமம் 33% இருக்கணும். ஏஜ் வந்து 17.5 வயதிலிருந்து 21 வயது வரை விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். சோல்ஜர் டெக்னிக்கலில் வந்து டெக்னிக்கல் ஆம்ஸ் ஆர்டிலரி ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் இது கீழே எடுக்கிற இதுக்கான சோல்ஜர் டெக்னிக்கல் வந்து 10+2 அதாவது 10th முடித்து 12th படித்தவர் அந்த இது அந்த மாதிரி படிச்சிருக்கணும். இல்லைனா இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் வித் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸு ஆர் இங்கிலீஷில் வந்து மினிமம் 50% மார்க்கும் மொத்தமாக 40% மார்க்கும் இருக்கணும். மற்ற சப்ஜெக்டில் 17.5 முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதுலேயே சோல்ஜர் டெக்னிக்கல் ஏவியேஷன் அண்ட் அம்யூனிஷன் எக்ஸாமினரில் வந்து அதே 10+2 முடித்து சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மினிமம் 50% மார்க்கும் அக்ரிகேட் மார்க் மினிமம் வந்து 40% மார்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கணும். அடுத்து வந்து சோல்ஜர் கிளர்க்கு, சோல்ஜர் கிளர்க்கு ஆர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல்லாம் எல்லா ஆம்ஸுக்கு எடுக்கிறாங்க. இது வந்து 10+2 முடிச்சுட்டு எனி பாஸ் வந்து ஆர்ட் குரூப்பாக இருக்கணும் இல்லாட்டி காமர்ஸ் குரூப்பாக இருக்கணும் இல்லாட்டி சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும். இவங்க முடித்தவங்க 60% மார்க் எடுத்துருக்கணும் மொத்தம் அக்ரிகேட். அப்புறம் மினிமம் வந்து 50% மார்க் வந்து இருக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லேயும். 50% இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸு அக்கௌண்ட்ஸு புக் கீப்பிங் இல்லை எடுத்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 17.5 முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் அண்டர் ஆர்மி மெடிக்கல் காப்ஸ் கீழே எடுக்கிறாங்க. அதை 10+2 முடித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷ் மினிமம் 50% மார்க்கும் அண்டு ஈச் சப்ஜெக்டில் வந்து 40% மார்க்கும் இருக்கணும். 17.5 முதல் 23 வயது வரை உள்ள விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். சிப்பாய் பார்மா அண்டர் ஆர்மி மெடிக்கல் காப்ஸ் கீழே எடுக்கிறாங்க. இவங்க 10+2 முடிச்சிருக்கணும் அல்லது ஈக்குவலண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷு அப்புறம் குவாலிஃபைடு இன் டிப்ளமோ ஃபார்மசி முடித்து மினிமம் 50% மார்க் இருக்கணுங்க. அந்த நீங்கள் படித்த டிப்ளமோ ஃபார்மசி வந்து ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். இண்டிவிஜுவல் குவாலிஃபைடு வந்து பி ஃபார்மசியில் வந்து மினிமம் 50% மார்க் எடுத்து இருக்கணும். அது வந்து ரெஜிஸ்டர்டாக ஸ்டேட் ஃபார்மசியோட கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா தான் எலிஜிபிள். நீங்கள் இதுக்கான வயது வரம்பு 19 முதல் 25. முன்னாடி பார்த்ததெல்லாம் 17 வயதுலேருந்து 21, 23 இருந்துச்சு. இது 19 இருந்து 25 நல்லா நோட் பண்ணிங்க. சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி ரீமௌண்ட் வெட்டினரி காப்ஸ் அண்டரில் எடுக்கிறாங்க. 10+2 முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷில் வந்து 50% மார்க்கும் மினிமம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து 40% மார்க்கும் எடுத்துருக்கணும். 17.5 வயதிலிருந்து 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது சோல்ஜர் ட்ரைட்ஸ்மேன் சொல்லப்படுகிற எல்லா ஆம்ஸுக்கு எடுக்கிறாங்க. எது இந்த தவிரனா சைஸ் மெஸ் கீப்பர் அண்டு ஹவுஸ் கீப்பர் தவிர்த்து எடுக்கிறாங்க. இது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சிம்பிளாக. மினிமம் 33% மார்க் இருந்தால் போதும். நம்ம ஊரில் வந்து 35% எடுத்தால் தான் பாஸ் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 17.5 வயதிலிருந்து 23 வயது வரை உள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் அந்த அதில் எக்ஸப்ட் என்னென்ன பார்த்தோம் சைஸ் மெஸ் கீப்பர் அண்டு ஹவுஸ் கீப்பர் அதுக்கெலாம் அதுக்கானது இது அவங்களுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான் போதும். அதனால தான் அதை
இதில் போட்டு இதில் சேர்த்துருக்காங்க. மினிமம் 33% மார்க் இருந்தால் போதும். எயித் சிம்பிளாக பாஸ் பண்ணவங்களுக்கானது இது. 17.5 முதல் 23 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதாவது நான் 8வது தான் பாஸ் பண்ணியிருக்கேன், நான் இந்தியன் ஆர்மிக்காண்டி வேலை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அருமையான வாய்ப்பு. ட்ரெயின்ஸ் பண்ணால் நீங்கள் போகலாம். சர்வே ஆட்டோமேட்டட் கார்டோகிராஃபர் இன்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்க. பிஏ பிஎஸ்சி வித் மேத்ஸ் முடித்தவங்களுக்கு 12th கிளாஸில் வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு வந்து 20-25, நோட் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான வயது வரம்பு தான். அதுக்கடுத்து வந்து ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் ரிலீஜியஸ் டீச்சர் ஆல் ஆம்ஸ்க்கு எடுக்கிறாங்க. இதில் வந்து எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இந்த கோர்கா ரெஜிமெண்ட், ஹிந்து, சான்ஸ்கிரிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரந்தி, சீக், மால்வி, சியா, லடாக் ஸ்கவுட்ஸ், முஸ்லீம் அவங்களுக்கான இது வந்து உருது முடிச்சிருக்கணுன்றாங்க. நம்மளுக்கு உங்களில் யாராச்சும் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் சர்டிஃபிகேட் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான வயது வரம்பை பார்த்துருவோம். 25 வயது முதல் 34 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அதுக்கடுத்து வந்து ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் கேட்ரிங் ஆர்மி சர்வீஸ் காப்ஸில் போடுறாங்க. இதில் வந்து 10+2 முடித்தவர்கள் வித்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கணும். எது இல்லைனா 1 இயர் கோர்ஸ் ஆர் மோர் தென் இருக்கணும். மினிமம் 1 இயர் கோர்ஸ் இருக்கணும். குக்கரி அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்டல் அண்டு கேட்ரிங் டெக் முடித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் அதை பற்றி தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர்த்துக்கு இதில் அவேர்னஸ் கிடையாது. 21 வயதுலேருந்து 27 வயது வரை விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். எப்படி ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸரில் எடுக்கிறாங்க, ஆர்மி சர்வீஸ் காப்பில் அன்றர். அதுக்கடுத்து ஹவில்தார் எஜுகேஷன் ஆர்மி எஜுகேஷன் காப் ஏஏசி மென் பற்றி நம்ம இதிலே பார்த்துருப்போம். ஆர்மி ஆஃபீஸர்லேவன் அதை பற்றி தெரியாதவங்க அதை பற்றி பார்த்துட்டு வந்து இந்த பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். குரூப் எக்ஸ் வந்து எம்ஏ, எம்எஸ்சி, எம்சிஏ ஆர் பிஏ, பிஎஸ்சி, பிசிஏ, பிஎஸ்சி வித்து பிஎட் முடித்தவங்களும். குரூப் ஒய்யில் பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிஎஸ்சி ஐடி, ஐடியும் சேர்த்துருக்காங்க. அதில் வித்தவுட் பிஎட் முடித்தவங்க 20 வயதுலேருந்து 25 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். அடுத்து வந்து கடைசியாக இருக்கிறது வந்து சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி உமன் மிலிட்ரி போலீஸ் ஃபோர்ஸ். ஆமாங்க, நான் சொன்னது கரெக்டு தான், உமன் மிலிட்ரி போலீஸ் தான், உமனுக்கானது தான். பெண்களே உங்களுக்கான வாய்ப்பு இது. நீங்கள் வந்து 45% 10th வாங்கியிருந்தால் போதும். மினிமம் 33% ஏ சப்ஜெக்டில் இருக்கணும், இருந்தால் போதும். நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நான் வந்து பெண்ணாக இருக்கேன், இருந்தாலும் நான் மிலிட்ரிக்கு சர்வ் பண்ண முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியல, வாய்ப்பு இருக்குங்க. 17.5 வயதுலேருந்து 21 வயது வரை விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இதில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. யாருக்குன்னா மிலிட்ரியில் வந்து அவர் ஹஸ்பண்டு சர்வ் பண்ணியிருப்பார், இந்திய இராணுவத்துக்காண்டி வீர மரணம் அடையும் போது அந்த அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து 30 வயதுக்குள் இருந்து அவங்க 10th படிச்சிருந்தாங்கன்னா இந்த உமன் மிலிட்ரி போலீஸ் ஃபோர்ஸில் அவங்களோட கோட்டாப்படி அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதுவே அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா ஆஃபீஸர் ரேங்க்லேயே போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.